ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸை அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட் இவவுச்சராக எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டை பயன்படுத்துவோம். அந்த கார்டை பயன்படுத்தி நம்ம பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஃப்ளிப்கார்ட் அல்லது அமேசான் இவவுச்சராக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இதில் ஐசிசி பேங்கினுடைய கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரிடீம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ஐசிசி ஆன்லைன் பேங்கிங்கான அஃபிஷியல் வெப் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து இதில் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களது யூசர் ஐடி அல்லது மொபைல் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்கள். அடுத்து ஒரு கேப்சர் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சேம் லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் அத்தாண்டிகேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். என்டர் யுவர் ஏடிஎம் பின், உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை என்டர் பண்ணுங்கள். பின் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் 6-digit ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐசிசி பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்கான டேஷ்போர்ட் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் கார்ட்ஸில் கிரெடிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரிடீம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ட்ராப்டவுன் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் ரிடீம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். யூ ஆர் சேவிங் அக்கௌண்ட் கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதோ அந்த பாயிண்ட்ஸை இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதற்கு பக்கத்தில் ரிடீம் நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி பர்ச்சேசிங் அல்லது எலக்ட்ரானிக் வவுச்சராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ், ட்ராவல் அண்ட் லக்கேஜ், ஹெல்த் அண்ட் பியூட்டி, இவவுச்சர், ஹோம் கிச்சன், ஷாப்பிங் இந்த மாதிரியான பல்வேறு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இவவுச்சராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இவவுச்சர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இவவுச்சராக என்னென்ன பார்ட்னர்லாம் இதில் கொடுத்துருக்காங்களோ எல்லா பிராண்டுமே இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. பிவிஆரில் 1000 பாயிண்ட்ஸுக்கு 250 ரூபாய் கொடுக்குறாங்க. கேஎஃப்சியில் 1000 பாயிண்ட்ஸுக்கு 250 ரூபாய். டொமினோஸ் பீஸா 1000 பாயிண்ட்ஸுக்கு 250 ரூபாய். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த வவுச்சராக கன்வெர்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அமேசான் பே கிஃப்ட் கார்டில் 500 ரூபாய்க்கான வவுச்சரை நான் செலக்ட் பண்ணுறேன். இதற்காக 2000 பாயிண்ட்ஸை நான் ரிடீம் பண்ணணும். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அமேசான் இவவுச்சர் ரூபீஸ் 500. இதற்கான பாயிண்ட்ஸாக 2000 பாயிண்ட்ஸை நீங்கள் ரெடீம் பண்ணணும். குவான்டிட்டி 1. அடுத்து இதில் ஆட் டு கார்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே அது கார்ட்டில் ஆட் ஆயிரும். அடுத்து இதில் கார்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இன்ஸ்டன்ட் டெலிவரி, அமேசான் பே கிஃப்ட் கார்டு, அமேசான் இவவுச்சர் ரூபீஸ் 500. இதற்காக 2000 பாயிண்ட்ஸை நீங்கள் ரெடீம் பண்ணணும். ரைட் சைடில் பேலன்ஸ் எவ்வளோ பாயிண்ட் இருக்குதோ அந்த பாயிண்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதில் ப்ரொசீட் டு செக் அவுட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேம், மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடியை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே ஷிப்பிங் அட்ரஸையும் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் ப்ரொசீட் டு ரிடீம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டை உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆர்டர் இஸ் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. ஆர்டர் டீட்டெயில்ஸில் எந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ணிங்களோ அந்த டேட், கூடவே ஆர்டருக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதற்கு ரைட் சைடில் அவைலபிள் பேலன்ஸ், இந்த 2000 பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதோ அந்த பாயிண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷிப்பிங் அட்ரஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை கொடுத்துருப்பாங்க. அமேசான் பே கிஃப்ட் கார்டு, அமேசான் இவவுச்சர் ரூபீஸ் 500. அடுத்து இதில் ஆர்டர் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுறதுக்கு வியூ ஆர்டர் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே ஆர்டர் ஹிஸ்ட்ரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இவவுச்சருக்கான கோடை உங்களுடைய மொபைல் நம்பர் கூடவே இமெயில் ஐடிலையும் சென்ட் பண்ணுவாங்க.
அந்த கோடை பயன்படுத்தி அமேசான் வலைத்தளத்தில் 500 ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.